ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னாக்கா ஆஸ்திரேலியாக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான முதல் டி டுவெண்ட்டி போட்டி இன்று நடைபெற்று வருது இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னாக்கா டாஸ் வின் பண்ண விராட் கோலி என்ன பண்ணாருனாக்கா முதல்ல வந்து பவுலிங்கை சூஸ் பண்ணார் இதற்கிடையில் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடியாக வந்து சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு எதிரான தொடரில் வந்து அளவுக்கு எந்த ஒரு ஃபார்மே இல்லாமல் இருந்தாங்க ஆஸ்திரேலியன் வீரர்கள் அதனால் வந்து கூடிய சீக்கிரத்திலே வந்து ஆஸ்திரேலியன் வீரர்களை வந்து விக்கெட் எடுத்துடலாம்னு சொல்லிட்டு இந்தியன் அணியும் நினச்சிச்சு அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா குய்கஸ்டாவும் விக்கெட்டுகளும் விழுந்துச்சு அதாவது சாட்டோட விக்கெட்டை வந்து குல்தீப் வந்து கேட்ச் பிடிச்சி கலீல் அகமது பவுலிங்ல வந்து விக்கெட் ஆகிட்டு இருந்தால் அடிச்சிருந்தாரு ஏழு ரன்ல அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா கேப்டன் அருண் பிஞ்சி இருபத்தி ஏழு ரன்கள் அடிச்சிருந்தாரு கிறிஸ்லீன பொறுத்த வரைக்கும் இருபது பால்ல முப்பத்தி ரன்கள் அடிச்சா அட்டகாசம் படுத்திதான்னு சொல்ல முடியும் அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் மேக்ஸ்வெல் ரொம்பவே இந்தியன் அணியில் வந்து ஐபிஎல் விளையாடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவம் அவர்கிட்ட இருக்கிறத வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு மிக சிறப்பான ஒரு அதிரடி ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தினார் இதற்கிடையில் பார்த்தீங்கன்னாக்கா க்ளீன் மேக்ஸ்வெல்லை பொறுத்த வரைக்கும் இருபத்தி மூணு பாலில் நாற்பத்தி ஆறு ரன்கள் அடிச்சிருந்தார் நாலு சிக்ஸ் அடிச்சிருந்தார் கண்டினியூவாக பார்த்தீங்கன்னாக்கா மிக அதிக சிக்ஸுகளை அடித்து வந்து இந்தியன் அணிக்கு மிகப்பெரிய கொடுத்தாரு அதுல ஒரு கிட்டத்தட்ட நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா குணால் பாண்டியாவோட பால வந்து தரமட்டமாக்குனாங்க குணால் பாண்டியாவை பொறுத்த வரைக்கும் நாலு ஓவர் போட்டு ஐம்பத்தஞ்சு ரன்களை கொடுத்து எக்ஸ்டீம் ரன்ஸை வந்து கொடுத்துருந்தார் இதன் மூலியமாக இப்போதைக்கு பதினாறு புள்ளி ஒரு பால்லேயும் நூற்றி ஐம்பத்தி மூணு ரன்களை அடிச்சிருக்காங்க இப்போதைக்கு ஆஸ்திரேலிய அணி இப்போதைக்கு மழை வந்திருக்கு அதனால் வந்து இன்னும் வந்து ஆட்டம் இன்னும் ஆரம்பிக்கல இதில் ஸ்ட்ரைக்கில் இருக்கிறது மேக்ஸிமம் நாற்பத்தி ஆறு ரன்கள்லையும் ஸ்டோனிக்ஸி முப்பத்தி ஒரு ரன்களையும் இருக்காங்க இந்த ஆட்டம் வந்து தொடர்ச்சியாக மழை பெஞ்சால் டட்வன் லூயிஸில் வந்து குறைவான ஸ்கோராவில் இந்தியன் அணி விளையாடலாம் இல்லைனாக்கா இன்னும் கூடிய சிகத்தில் மழை நின்றுச்சுனாலும் இந்தியன் அணி விளையா இந்தியன் அணி விளாட்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு எனவே உங்களை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு டார்கெட்ட வந்து பிக்ஸ் பண்ணுவாங்க நீங்க நினைக்கிறீங்க ஆஸ்திரேலியன் வீரர்கள் இதுல வந்து இந்தியன் அணியால் அடிக்க முடியுமா அதை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க